இது வரைக்கும் பிளாக் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்ட் சேனல். என் பேர் மணி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில், ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்மளோட தமிழ் மக்கள் வந்து ஏன் அதிகமாக இங்கிலீஷில் பேசுகிறதில்ல அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலீஷ் நம்ம இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டே நிறைய பேர் என்ன நேரம் அழகாக இங்கிலீஷும் பேசுகிறாங்க. நானும் ஒரு தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், ஃபுல்லாகவே நான் வந்து எம்ஏ வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து நான் நிறைய நிறைய பேருக்கு நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ தமிழ் நம்ம மீடியத்தில் பேச, தமிழ் மீடியப்பட்ட பசங்கள்லாம் ஏன் தமிழில் பேச, இங்கிலீஷில் பேச முடியல அப்படிங்கிறதுக்கான வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர்னஸ் இருக்குது மனசுக்குள்ளே. இங்கிலீஷில் பேசுகிறது நம்ம தப்பா, நம்ம பேசுறது ரைட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு பயத்தினால தான் பேசாமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பேசிகிட்டு இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு சூழ்நிலையை பொறுத்தும் அவங்கவுங்க பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழில் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா நம்மளோட உற்றார் உணர்வுகள் எல்லோரும் வந்து தமிழில் பேசும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழில் பேசுவோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ்லும் நம்ம பேசணும்னா நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசிட்டு இருந்தால் தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் நம்ம பேச முடியும். சில பேர் தமிழும் தாய்மொழியும் அழகாக பேசுவாங்க, இங்கிலீஷும் நல்லா பேசுவாங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம வந்து வி ஹாவ் டு பி கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள். நம்ம எப்பொழுதுமே வந்து மக்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு லாங்குவேஜை புதுசாக நம்ம கற்றுக்கணும்னா நான் ஒரு 4 லெட்டர் சொல்லுவேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து லிஸ்னிங், அப்புறம் வந்து ஸ்பீக்கிங், அப்புறம் வந்து ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து சாரி LSRW அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை பிறக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா அது வந்து நம்ம அது சொல்கிறதே கேட்கும். சில பிள்ளைகள்லாம் வயிற்றில் இருக்கும்போதே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வயிற்றில் இருக்கும்போதே கேட்குமா. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பேசணும்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கீப் லிஸ்னிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அது ஒன்று. காது கொடுத்து கேட்ட உடனே ஒரு சின்ன குழந்தை பிறக்குதுன்னா காது கொடுத்து கேட்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பேச ஆரம்பிக்குது, அம்மா அப்பா அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அழகாக அது பேச ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேசணும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த அதுக்கு வந்து நம்ம ரீடிங் சொல்லியிருக்கோம். அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிக்கிறோம், ஏ பி சி டி ஆ ஆ அப்படின்னு நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் வந்து இருந்துச்சுன்னா ரீடிங் ஹேபிட் நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்து கையை பிடிச்சி நினச்சிக்கிறோம், நம்ம வந்து எழுத சொல்கிறோம். அதாவது ஆ இம்மா அப்படி கைப்பிடிச்சு எழுதி வைக்கிறோம். அதனால தான் சுருக்கம் என்ன சொல்கிறதுனா LSRW, லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இது 4 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம இங்கிலீஷில் தாராளமாக பேசலாம் ரைட். இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன, நிறைய பேர் இங்கிலீஷ் கேட்க வந்து பேச முடியாமல் வந்து கஷ்டப்படுற காரணம் வந்துன்னா அவங்களுக்கு கிராமர் நாலேஜ் அதிகமாக இருக்கிறது இல்லை. கிராமர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்து நம்ம பேசலாம். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் கிராமர் நம்ம தரவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிராமர் வந்து நீங்கள் அதை நினைக்காமல் அதுக்கப்புறம் நீ இங்கிலீஷ் இங்கிலீஷாகவே பேசணும். நமக்கு வந்து சில நேரம் வந்து அவர் கான்வர்சேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிடுது. ஏன்னா நம்ம தமிழில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பேசுகிறோம். அதே மாதிரி இப்போ பாருங்களேன், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க ஒரு அமெரிக்கன் இருக்கிறான். அது அவருக்கு என்ன செய்யறான், அவனுக்கு வந்து இங்கே இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் பேசுகிறான் இல்லை. இதான் என்ன பண்ணனா, அவன் வந்து மற்றவங்க பேசுகிறத பற்றியே நம்ம அவங்க பேசுகிறான். அவ்வளோதான். ஒரு புது லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த லாங்குவேஜ் அப்படியே நம்ம இமிடேட் பண்ணணும். அவ்வளோதான். இமிடேஷன் தாங்க ஒரு லாங்குவேஜ். அது இமிடேஷன் பண்ணி நம்ம அழகாக நம்ம பேசணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசலாம். ரெண்டாவது வந்து இந்த ஃபியர்னஸ் நம்ம இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கிராமர் நாலேஜ் உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா பயம் போயிடும். அப்போ பயம் போகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேச அனுப்பிச்சிடலாம். நானும் டென்த்துக்கு அப்புறம் தான் நான் பேச நான் இங்கிலீஷ் கிராமரே நான் கற்றுக்கிட்டேன். இப்போ டென்த்து படித்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிறதுனால நான் ஒரு என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமாக நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கும்போது என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் அப்படியே டெவலப் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அது காட்டுது. அந்த புக்ஸும் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது
அப்புறம் வந்து இப்போ நான் இங்கிலீஷ் பேசணும்னா முக்கியமான இது என்னென்னா, நம்ம இப்போ கான்வென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, இப்போ அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் இருக்குது. கான்வென்ட் ஸ்கூலில் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்வாயன்மெண்ட் எல்லாமே பேசுவாங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க, அப்புறம் டீச்சர்ஸ் பேசுவாங்க, அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் அவங்களும் இங்கிலீஷ் பேசுவாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கும், எப்போவுமே தே திங்க் இன் இங்கிலீஷ் அண்ட் தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம அப்படி இல்லை, நம்ம என்வாயன்மெண்ட் கம்மியாக இருக்கிறனால அதில் நம்ம இங்கிலீஷ் அழகாக அதிகமாக பேச முடியறதில்லை. வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இப்போ நான் மட்டும் எப்படி பேசினேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தமிழ் மீடியத்தில் படித்தாலும் இங்கிலீஷை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு நான் இங்கிலீஷ் நான் பேசுறதுக்கு என்னால் பயங்கர முயற்சி எடுத்தேன். அதனால் இன்றைக்கி நான் இங்கிலீஷே டீச் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு புக்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய விடாமுயற்சி தான் அது காரணம். இதுக்கு வந்து என்னோடய நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலனா எதுவுமே நமக்கு சாத்தியம் கிடையாதுங்க. அது எந்த ஃபீல்டிங்கும் எடுத்தேன், எந்த ஃபீல்டாக எடுத்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ண, நோ பெயின் நோ கெயின். நம்ம நிச்சயமாக அதை நம்ம எடுத்து பண்ணோம்னா நிச்சயமாக இங்கிலீஷ் நல்லா பேசணும். இப்போ இங்கிலீஷில் பேசணும்னா என்னென்னா, ஒரு இப்போ இது எந்த மொழி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளையும் இங்கிலீஷ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், அது எந்த மொழியிலையும் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு இருக்குது. அதாவது நம்ம எப்போதுமே நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுவோம், நடக்கிறத பற்றி பேசுவோம், நடக்க போகிறத பற்றி பேசுவோம் இல்லைங்களா. இது எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி தான். அதேமாதிரி இங்கிலீஷ்லையும் அப்படி தான், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஐ வென்ட் டு டெல்லி யெஸ்டர்டே அப்படிங்கிறோம். அப்படின்னா நேற்று நடந்து போகணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஐ மீன் சென்னை டுடே அப்படிங்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ பி ட்ராவலிங் டு யுஎஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா இது ஃபியூச்சரை குறிக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நடந்து முடிஞ்சது, நடக்கிறது, நடக்க போகிறது பேசுவாங்க. இது ஒரு கான்செப்ட். நான் சொல்லிக் கொடுக்கல ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து மிக ரொம்ப எளிதாக பேச ஆரம்பிச்சுனா. அடுத்து வந்து 10 parts ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன பிள்ளையில உங்களை 10th standard நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. 10 parts ஆஃப் ஸ்பீச்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு இதுதான் பேச்சு இல்லைங்களா. அது வந்து என்னென்னா, நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அப்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன் இல்லைங்களா, அப்புறம் இன்டர்ஜெக்ஷன், இப்படி ஒரு 8 இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், டீட்டர்மினர், இது ரெண்டும் சேர்த்துக்கணும். ஸோ மொத்தம் 10 இருக்குது இல்லைங்களா. இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச் தான் உலகத்தில் உள்ள யார் பேசினாலும், அது அமெரிக்கருடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், இல்லாட்டா நம்ம நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் டீச்சராக இருக்கட்டும், யார் பேசினாலும் உலகத்தில் இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா. நவுன் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், ப்ரெபொசிஷன், கன்ஜெக்ஷன், அப்ஜெக்டிவ், இன்டர்ஜெக்ஷன், அப்புறம் வந்து அது ஆர்டிக்கல், டிடெர்மினேஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எடுத்து சேர்த்துருக்காங்க. இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச்சையும் நீங்கள் அழகாக, இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச்சும் அழகாக நீங்கள் தரவாக, நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுகிறது இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச்சு ஃபெமிலியராக இருந்தாங்கன்னா அழகாக இது இங்கிலீஷில் பேசலாம். இது ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து நம்ம பேசுகிற விதங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிம்பாங்க. அது எப்படின்னா, அதுக்கு வந்து அஃபர்மேட்டிவ், கொஸ்டின், நெகட்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின், இம்பரேட்டிவ் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த கிட்டத்தட்ட 6 kinds ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. இந்த 6 kinds ஆஃப் சென்டென்ஸையும் இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சரில் இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச்சையும் நம்ம யூஸ் பண்ணி பேசுகிறது தான் இங்கிலீஷ். இதுதான் இங்கிலீஷோடைய ஒரு சீக்ரெட். இது தெரிஞ்சிச்சுன்னா அழகாக நம்ம இங்கிலீஷ் பேசலாம். அதாவது என்னெல்லாம் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன, ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, இந்த 3 tenses இந்த 6 வகை இதெல்லாம் சொன்னேன். அஃபர்மேட்டிவ், கொஸ்டின், நெகட்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின், இம்பரேட்டிவ் அண்ட் இன்டர்ஜெக்ஷன், இந்த 6 kinds ஆஃப் சென்டென்ஸையும் ப்ரெசன்ட்லி, பாசிட்டிவ், ஃபியூச்சர்லையும் இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச் சொன்னேன் இல்லைங்களா. இந்த 10 parts ஆஃப் ஸ்பீச்சையும் ப்ரெசன்ட்லி, பாசிட்டிவ், ஃபியூச்சர்லையும் இந்த 6 வகையிலையும் பேசணும். அதுதான் ஒரு இங்கிலீஷ், வேறு ஒன்றும் இல்லை. இதைத்தான் நீங்கள் 1 மணி நேரம் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாலும், 2 மணி நேரம் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்கன்னா, இந்த 3 concepts அவனுக்கு தெரிஞ்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அவன் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேனே, இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சருக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அது என்னென்னா, ஏற்கனவே கொடுத்தேன் இல்லையா, ஐ வென்ட் டு டெல்லி யெஸ்டர்டே, ஐ வென்ட் சென்னை டுடே, டுமாரோ ஐ வில் பி ட்ராவலிங், இதான் சொல்கிறேன். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இது தான் சொல்கிறோம்.
நம்ம தமிழே எடுத்துக்கோங்களேன், தமிழை பாருங்க, நேற்று எங்க மாமா வந்தாரு அப்படிங்கிறோம். அப்படி என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? இன்னைக்கு நான் வந்து குற்றாலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறோம். அப்படி இது இது என்ன டென்ஸு? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அடுத்த வாரம் வந்து இல்லாட்டா அடுத்த மாதம் வந்து நான் வந்து வெக்கேஷனில் நான் லண்டனுக்கு போவேன் அப்படிமா, இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? இது மூணு டென்ஸ் தாங்க பேசுறது, வந்து மூணு டென்ஸ் தான், அதுக்கு மாதிரி வேறு டென்ஸ் கிடையாது இல்லைங்களா? அடுத்து வந்து இது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லணும் இல்லைங்களா? அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறோம். அஃபர்மேட்டிவ்னா என்னென்னா சாதா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாம், இல்லாட்டா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாம். அஃபர்மேட்டிவ்னா என்ன அப்படின்னா வந்து ஐ லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறோம், இல்லாட்டா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறோம், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறோம். இது என்னது? அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா என்ன? சாதாரண வாக்கியம் இல்லைங்களா? இந்த மாதிரி இல்லாட்டா நீ கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறோம், யூ கோ டு டெம்பிள் அப்படிங்கிறோம், வெரி ஆஃபன் யூ கோ டு டெம்பிள் வெரி ஆஃபன், அடிக்கடி நீ கோயிலுக்கு போவே அப்படிங்கிறோம். இது வந்து அஃபர்மேட்டிவ் இல்லையா? ரெண்டாவது வந்து க்வெஸ்சன், நீ கோயிலுக்கு போவியோ வர வரோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, இது க்வெஸ்சன். முதல் வந்து அஃபர்மேட்டிவ், ரெண்டாவது வந்து க்வெஸ்சன் இல்லையா? இது சாதாரண நீ கோயிலுக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க, இது வந்து இது வந்து இந்த க்வெஸ்சன். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல பேசுவோம், நம்ம எப்பவுமே பேசும்போது நெகட்டிவா பேசுவோம் இல்லையா? என்ன சொன்னா நீ கோயிலுக்கு போறது இல்லையோ, நீ கோயிலுக்கு போகலையோ, நீ கோயிலுக்கு போகலை அப்படிங்கிறோம். இது வந்து நெகட்டிவ். முதல் வந்து நீ கோயிலுக்கு போகிற, இது வந்து அஃபர்மேட்டிவ். ரெண்டாவது வந்து நீ கோயிலுக்கு போறியோ அப்படிங்கிறோம், இது வந்து க்வெஸ்சனு. மூணாவது வந்து நீ கோயிலுக்கு போகலை, போகவில்லை, போகலை, இல்லை, எல்லாமே நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னா எப்படி தெரியும்? இல்லை, இல்லை, மாட்டேன், இருக்காது, இந்த மாதிரிலாம் வர்றதுலாம் நெகட்டிவ். இல்லைங்கிற மட்டும் இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் சென்ஸில் பேசினா எல்லாமே நெகட்டிவ் தான். நாலாவது வந்து நெகட்டிவ் க்வெஸ்சன், நீ கோயிலுக்கு போகலையோ அப்படிங்கிறோம். அப்போ இல்லைங்கிற வார்த்தையும் வருது, போகலையோ அப்படின்ற வார்த்தையும் சேர்ந்து வருது. அப்போ தான் நெகட்டிவ் க்வெஸ்சன் இல்லைங்களா? இப்போ நாலு பார்த்துட்டோமா, இதுதான் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து இன்னொன்று இந்த ரெண்டு இருக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து யாராவது அதிகாரம் பண்ணுவோம் இல்லையா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு கமாண்டு, கமாண்ட் பண்ணுவோம். கமாண்டிங் யார் கொடுப்பா? இப்போ வந்து ஆர்மியில் கமாண்டிங் கொடுப்பாங்க, கமேர், டேக் த கன், ஏம், ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கமாண்டிங். கமாண்டிங்லாம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது புரியுதுங்களா? அப்புறம் வந்து ரிக்வஸ்டாக சொல்லுவாங்க. இப்போ ரிக்வஸ்ட் சொல்கிறப்ப என்னோ, இப்போ கோ அப்படின்னா கமாண்டிங் இல்லையா? கமாண்டிங் வரப்போ ஒன்று நம்ம நம்மளோட பதவிக்கு நமக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களாம் நம்ம கமாண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வீட்லேயும் செல்லமானவங்க அதிகாரம் பண்ணுவாங்க, வீட்லையா எந்திரி சாப்பிடு இங்கே வா போ இப்படி கமாண்ட் பண்ணுவாங்க. அம்மா அப்பாலாம் கமாண்ட் பண்ணி பேசுவாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி கமாண்டிங் பவர் இருக்குது தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து ரிக்வஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி? இப்போ கோ அப்படின்னா கமாண்டிங், ப்ளீஸ் கோ அப்படின்னா ரிக்வஸ்ட் இல்லையா? கமேர் அப்படின்னா கமாண்டிங், ப்ளீஸ் கமேர் அப்படின்னு சொன்னால் அது ரிக்வஸ்ட். அப்போனா அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒன்று கமாண்டிங் யூஸ் பண்ணலாம், ரெண்டாந்திரம் ரிக்வஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? சரி, இது மாதிரி அதே மாதிரி இன்னொன்று, இது வந்து பாசிட்டிவ், போ அப்படின்னா கோ தேர் அப்படின்னா, இது வந்து ரெண்டு ரெண்டு பாசிட்டிவும் ரெண்டு நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ இப்போ ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னா கோ தேர் அப்படின்னா கமாண்டிங், ப்ளீஸ் கோ தேர் அப்படின்னா ரிக்வஸ்ட். இது ரெண்டு பாசிட்டிவ், இது நெகட்டிவாகவும் சொல்லலாம். அப்படின்னா டோன்ட் கோ தேர், இதுவும் நெகட்டிவ் தான், ப்ளீஸ் டோன்ட் கோ தேர் அப்படிங்கிறோம். இது வந்து என்னதுன்னா ரிக்வஸ்ட்டு. மொதல் ஃபஸ்ட் வந்து ஆர்டர், கோ தேர் அப்படின்னா கமாண்டிங், ப்ளீஸ் கோ தேர் அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் கோ தேர் அப்படின்னா, இது வந்து என்னதுன்னா நெகட்டிவ், நெகட்டிவில் ரிக்வஸ்ட்டாக ரிகட்டிவாக சொல்கிறது. ஸோ ஆக மொத்தம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ரிப்பீட் நவ், கோ தேர் ப்ளீஸ் கோ தேர், டோன்ட் கோ தேர் ப்ளீஸ் டோன்ட் கோ தேர், இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா சஜஷன் கூட யூஸ் பண்ணலாம். எப்படி சஜஷன், யாருக்கு சஜஷன் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இன்வெஸ்ட் சம் அமௌண்ட் இன் எல்ஐசி அப்படிம்பாங்க, எல்ஐசியில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி சஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? இந்த மாதிரி சஜஷன் சஜஷன் கூட அது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட் சம் அமௌண்ட் இன் யுவர் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க, பிஸ்னஸ் நிறைய இது பண்ணு அப்படிம்பாங்க. அப்புறம் சஜஷன் டூ சம் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிம்பாங்க, எல்லா நல்ல இதில் பண்ணு அப்படின்னு சஜஷன் கொடுப்பாங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி. இது வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, இப்படி இங்கிலீஷ் வந்து எவ்வளோ சுலபமாக அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். இன்னும் நான் நிறைய உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து ரெண்டாவது, இங்கிலீஷ் பேசுகிறப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய பாடி லாங்குவேஜ் நமக்கு சேர்த்து ஒத்துழைக்கணும். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சில பேர் நினைச்சவங்க அப்படி அட்டென்ஷன் என்ன மாதிரி இங்கிலீஷில் பேசுவாங்க, அப்படி பேசக்கூடாது. இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள்லாம் அப்படி மேடையில் எப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா, அவர் எப்படி சொன்னார் இப்படி சொன்னார்
ஏன் வந்தா இப்படி கையக்கால் ஆடி பேசுவாங்கல்ல, இதுதான் பாடி லாங்குவேஜ். இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய பேச்சுக்கு, நான் பேச கூட பாருங்க என் கைகாலம் ஆடுதா இல்லையா. ஸோ இது வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இந்த பாடி லாங்குவேஜை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறப்ப வந்து உங்களுடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கும், ஒரு நேச்சுரலாக இருக்கும். இப்போ லேபர் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பாருங்கள், ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்றாங்க, வாட் ஷுட் ஐ இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பாடி லாங்குவேஜ். இந்த மாதிரி பாடி லாங்குவேஜும் வச்சு கையக்கால் ஆட்டி பேசினா தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷாக தெரியும். சும்மா இப்போ மனப்பாடம் பண்ண மாதிரி இங்கிலீஷ் பேசக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு மொத்தம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கணும்னா ஒன்று நம்ம கிராமர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டாவது வந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் கிராமர் தெரிஞ்சாலும் நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய இங்கிலீஷ் பேசணும்னா நிறைய இதற்கு அட்டாக் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொலைக்காட்சியில் வந்து நிறைய இங்கிலீஷ் நியூஸ்லாம் வருதுல்ல, அதை நீங்கள் பார்க்கணும். நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சில நியூஸ்லாம் சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் தமிழே பேசுவாங்க, இங்கிலீஷ் டைட்டில் போகும், அதை நீங்கள் பார்க்கணும். இங்கிலீஷ் மூவி பார்க்கணும். அப்புறம் வந்து மற்றவங்க அந்த எஃப்எம் ரேடியோவில் வந்து இங்கிலீஷ் நியூஸ் போடுவாங்க, அதை நீங்கள் கவனிக்கணும். இப்படி வந்து நிறைய ஆங்கிளில் நீங்கள் அட்டாக் பண்ணால் தான் இங்கிலீஷ் பேச முடியும். கிராமர் மட்டும் தெரிஞ்சால் இங்கிலீஷ் பேசணுன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்க்கணும். இந்த இங்கிலீஷ் மூவி பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது, எங்கெங்கே இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமோ எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கணும், அப்புறம் தான் இங்கிலீஷ் பேச முடியும். ஆனால் கிராமருங்கிறது ஃபவுண்டேஷன், ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக தான் பில்டிங் நீங்கள் 10 மாடி கூட கட்டிடலாம். ஆனால் ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா என்ன ஆகும், தடதடன்ட்டு ரெண்டாவது நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் சரி இல்லாமல் 10 மாடி கட்டணும்னா ரெண்டாவது மாடி கட்டிருக்கும் போதே இங்கே கீழே வந்துடும், உங்களுக்கு பில்டிங் கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி கிராமர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பேசிக். நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னென்னா, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் சென் அதாவது ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் பேசுகிறோம், 10 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் இந்த 7 அந்த 6 வகையான கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் நம்ம பேசுகிறது தான் இங்கிலீஷ், அவ்வளோதான். இது இந்த மூணு கான்செப்டையும் கான்செப்ட் நம்பர் 1 வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மூணு கான்செப்டையும் நம்ம மனசில் வச்சுட்டு பேசணும்னா நிச்சயமாக ஒன்று இங்கிலீஷை வந்து நம்ம தூள் படுத்தலாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இனியும் இதுதான் கான்செப்ட், இதுதான் பேசிக். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பேசலாம். அடுத்தடுத்து இதை போல் நீங்கள் வந்து இந்த பிளாக் போர்டு சேனலில் இன்னும் அடுத்தடுத்து நான் பேசுகிற போகிறேன், நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. பிளாக் போர்டு சேனலில் உடனே நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் நீங்கள் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.